ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குருஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டன் ஜப்லாஸ் எப்படி நியூ பார்ன் பேபிஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்துட்டு ரெண்டு காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன், ரெண்டு பீஸ். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற காட்டன் கிளாத். நான் இங்கே வந்து இந்த மாதிரி கலர் கலராக டெடி பேர் பிரிண்ட் போட்ட மாதிரி எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு டச் பண்ணும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட லென்த் வந்து நான் 13 இன்ச் எடுத்துக்கிறேன், அண்ட் விட்த் வந்து 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு பீஸ் எடுத்திருக்கிறேன் இந்த கிளாத்தில். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம ரெண்டுத்தோட கெட்ட பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து எல்லாமே மார்க் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஷோல்டர் வந்து 4 இன்ச் கொடுக்குறேன். உங்களோட ஃபோல்டட் சைடில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் என்னுடைய பாடி ஆம் ஹோல் வந்துட்டு 4 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க சின்னதாக. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட சென்டரில் வந்துட்டு நம்ம நாட்ச் போட்டுப்போம். ஸோ சென்டர் நமக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பீஸில் இப்போ நெக்லேருந்து எல்லாமே மார்க் பண்ணலாம். நெக்கோட விட்த் வந்து நான் இங்கே 2 இன்ச் எடுத்துக்கிறேன். நெக்கோட டெப்த்து நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே யூனிக் தான் கொடுக்குறேன், அதனால் ஸ்லீவ்க்கு போட்ட மாதிரி ஒரு சின்ன கர்வ் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ கட் பண்ணப்புறம் எப்படி தான் இருக்குது. கீழே வந்து நான் ஒரு சின்ன கர்வ் கொடுக்க போகிறேன், அதனால் கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோல்டிலிருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 டாட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கர்வ் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கீழே ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1.5 இன்ச்சு இந்த பக்கம், 1 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணினப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களோட கிளாத்து. அடுத்தது நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸை இந்த மாதிரி ராங் சைடில் மடிச்சுக்கோங்க. கெட்ட பக்கத்தில் தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம். அதோட நெக்கோட விட்த் வந்துட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட டெப்த்து வந்துட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு பழைய மாதிரி கர்வ் போட்டு எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பார்த்தோன்னாக்கா நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டாக கட் பண்ணிக்கணும். சென்டரில் அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸாக நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டரில் தான் பட்டன்ஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் இங்கே கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் விட்த்து. இதை வந்து ஃபுல்லாக நம்ம நெக்லேருந்து கீழே வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸை எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும் போதே இந்த துணியோட 2 கர்வும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்து திருப்பிக்கலாம். கரெக்டாக உங்களோட கர்வ் உள்ளே இருக்கிற மாதிரியே வச்சு நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிடுங்க, மாற்றி பண்ணாமல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் பீஸோட கீழே இருக்கல கீழ்ப்பகுதியிலருந்து தான் நம்ம பைப்பிங் ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் பைப்பிங் எடுத்துக்கோங்க. அந்த துணியை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஷோல்டர் வழியாக போய் நெக்கையும் முடித்து நம்ம அந்த பக்கம் இருக்கிற கீழ் பீஸ் வரைக்கும் கொடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே நம்மளோட ஜாயிண்ட் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து திருப்பிக்கோங்க. நெக்கிட்ட வரும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்து திருப்பி எடுத்துக்கோங்க. இப்படியே நம்ம ஷோல்டர் வழியாக போயிட்டு அந்த பக்கம் இருக்குள்ள பட்டனுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோல, அது வழிக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் ஆரம்பித்து அப்படியே ஷோல்டர் நெக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் இருக்கிற கீழ் பீஸ் வரைக்கும் கொடுத்துட்டேன்.
பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் வந்து டோட்டலாக நம்ம கொடுத்தாச்சு, அதாவது நம்ம பட்டன் வைக்க போகிற இடம் ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வரதுக்காக தான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைப்பிங்கை உள் பக்கமாக திருப்பிட்டு உங்கள் தையல் வரைக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கனா ஒரு தையல், அது வரைக்கும் ஒரு மடிப்பு, அப்புறம் இன்னொரு ஒரு மடிப்பு. ஸோ டோட்டலாக ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நல்லா நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் போட்டிங்களா அது வரைக்கும் ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மடிப்பு, மொத்தமாக ரெண்டு மடிப்பு மடித்து நேராக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பீஸ்க்கு பைப்பிங் கொடுத்து எடுத்துட்டோம் பாருங்கள். கழுத்தை சுற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த விட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எதுக்குன்னா, நம்ம பட்டன் வச்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு அதிகமாகவே பைப்பிங்கில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வேணும்னா மெலிசா கூட கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம ஸ்லீவோட ரெண்டு பக்கமும் அப்புறம் இதோட கீழ்ப்பகுதிக்கும் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் கொடுத்து திருப்பி எடுத்துட்டேன் பைப்பிங்கை. அடுத்தது நம்ம சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் 5-5 inches மார்க் பண்ணணும். ஏன்னா டோட்டலாக செஸ்ட்டு வந்து நான் 10 inches எடுத்துக்கிறேன். ஸோ சென்டர்லேருந்து 5-5 inches மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் 5-5 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதையும் நான் 10 inches தான் எடுத்துருக்கிறேன். குழந்தைங்கிறதுனால நம்ம ஷேப்லாம் பிடிக்க அவசியம் இல்லை. இது எல்லாமே அப்ராக்சிமேட் சைஸ் தான், உங்கள் சைஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ திருப்பிட்டு காட்டுறேன். இப்போ திருப்பியாச்சு பாருங்கள். உங்களோட ஜப்லா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பட்டன் வைக்கிறது மட்டும்தான் மிச்சம். பாருங்கள், ரொம்பவே அழகாக நமக்கு ஜப்லா ரெடி ஆகிட்டு. இப்போ நான் வந்து இங்கே ப்ரெஸ் பட்டன்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பட்டன் விற்கும், அதை நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட ஜப்லாவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ப்ரெஸ் பட்டன் வச்சு தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இங்கே 3 தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு 4 வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ப்ரெஸ் பட்டன் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு, அதனால நான் இங்கே ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜப்லா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. பட்டனும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு போட்டு விடுறது தான் மிச்சம். ஸோ ரொம்பவே அழகாக ஈஸியாக ஜப்லா ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் கூட வாங்கி தச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்துட்டு லூப் பண்ணி தைக்கணும். ஸோ நீங்கள் அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி லூப் பண்ணி தச்சுக்கலாம். எது வேணுமோ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி தச்சுக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்மளோட ஜப்லா ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜப்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.